ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி டார்க் வாஸ் த நைட். இது 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர். இந்த மூவி அமேசான் ப்ரைமில் இருக்குது. ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவங்க ப்ரைமில் பாருங்கள். இப்போ இந்த மூவி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மூவியில் ஸ்டார்டிங்கில் காட்டில் வந்து கொஞ்சம் பேர் இந்த மர கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மரத்தெல்லாம் வெட்டி அதிலேருந்து அந்த கட்டையெல்லாம் எடுத்து சேல் பண்ணுற கம்பெனி. ஸோ இப்போ இந்த மரத்தை வெட்டுறதுக்காக ஒரு க்ரூ வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்க. ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரை தேடி வந்து சூப்பர்வைசர் வந்து உள்ளே போவார். பார்த்தா ஒரு கை மட்டும் வந்து கட் ஆகியிருக்கும். அதை பார்த்துட்டு இவர் வந்து பயந்து ஓடுவார். பார்த்தா அவரும் வந்து ஒரு க்ரீச்சரை ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. நம்மளுக்கு அந்த க்ரீச்சரை காட்ட மாட்டாங்க, ஆனால் அவர் பயந்து அந்த ட்ரக்கு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிறத காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஷெரீஃபு டெபுட்டி, ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருப்பார் ஹார்ஸ் அக்கானுன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து தேடி அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு போய் கேட்பாங்க. அங்கே பார்த்தா இவர், நான் நைட்டு வந்து எல்லா ஹார்ஸையும் வந்து பூட்டிகிட்டு தான் போனேன், ஒரு ஹார்ஸை மட்டும் காணோம், அது காணாமல் போக சான்ஸே இல்லை, எப்படி போச்சு எனக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து டெபுட்டி வந்து, இது வந்து நீங்கள் பூட்டை மறந்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஹார்ஸ் வந்து நடந்து போனதுக்காக தடையுமே இருக்காது. ஸோ ஷெரீஃபை வந்து வீட்டுக்கு போயிடுவார். அவர் ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பார், அவர் சன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். ஸோ ஒய்ஃபை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருப்பார், இன்னொரு பையன் இருப்பான், அந்த பையனை மட்டும் பார்த்துட்ருப்பார். ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து அவன் பையனும் சொல்லுவான், வெளியில் ஏதோ ஒரு க்ரீச்சர் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தேடியும் வந்து இந்த ஆஃபீஸர் வந்து போவார், எதுவுமே இருக்காது. ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸோட கால் அச்சு மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டு கால் அச்சு தான் இருக்கும். அது வந்து அந்த டவுன் ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஊர் மக்களே எல்லோரும் வந்து அதை பார்த்து என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியாமல் இருப்பாங்க. ஷெரீஃப்க்கும் ஒன்றும் புரியாது, அதனால் ஊர் மக்கள்கிட்ட இவர் வந்து எதுவும் சாலிடாக வந்து சொல்ல முடியாது, பயப்படாமல் இருங்க, இது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஷெரீஃப்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் டிப்ரெஷன்லேயே இருக்கிறதுனால இந்த கேஸை ஃபஸ்ட்டு வந்து சீரியஸாக எடுக்க மாட்டார். ஆனால் இவர் நிறையா இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக ஒரு மான் ஒன்று நடு ரோட்டில் செத்து கிடக்கும், அதை இவர் பார்க்க போவார். திடீர்னு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த மானும் காணாமல் போயிடும். ஸோ அந்த சீனெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு பேய்ப்போட லெவலுக்கு வந்து அந்த ஹாரர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் காட்டுக்குள்ளே அதை தேடி போவார் அந்த அனிமலை, ஆனால் எதுவுமே பார்க்க முடியாது, எந்த குழுவும் இருக்காது. இந்த ஹார்ஸ் ஃபஸ்ட்டு சீனில் வந்து காணாமல் போன ஹார்ஸோட அந்த கடிவாளம் மாதிரி அது மட்டும் தொங்கிட்டு இருக்கும் மரத்தில். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க டவுன்லேயே வந்து ஒரு ரூமர் இருக்கும், இது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஒரு அனிமல் இருக்குது, அது வந்து யாரும் பார்த்ததில்லை, நிறைய பேர் ஹண்ட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து ஒரு ரூமர் இருக்கும். அதை வந்து இவர் நம்ப மாட்டார். ஆனால் இவர் ஊரில் நடக்கிற விஷயங்களில் கொஞ்சம் போக போக இவருக்கே வந்து அந்த ரூமரை வந்து இவரும் நம்ப ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹண்டர் ஒரு நாள் காட்டுக்குள்ளே வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இது மாதிரி ஏதாவது பெரிய அனிமல் ஏதாவது வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக, அதை கேப்சர் பண்ணி ஹண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பார். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் இவருக்குள்ளே கொடுப்பாரு இந்த டெபுட்டி கிட்டே. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இவங்க வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க, இது உள்ளே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் க்ரீச்சர் இருக்குன்ட்டு. ஒரு நாள் அந்த க்ரீச்சர் வந்து இந்த ஷெரீஃபோட வீட்டுக்கே வந்துடும். அந்த சீன்லாம் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுப்பார். ஸோ அந்த க்ரீச்சர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். இதை அவர் நேரில் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் அந்த த்ரெட்டையே வந்து ரியலைஸ் பண்ணுவார். அந்த டைமில் அங்கே ஒரு ஸ்டாம்லாம் வந்துட்டுருக்கோம், அதனால் ஊரை விட்டு யாரும் வெளியில் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் யாரும் வர முடியாது. ஸோ இப்போ வந்து ஷெரீஃப் வந்து அந்த டவுனில் இருக்க எல்லோரையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் எல்லோரும் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகிட்டு இந்த க்ரீச்சர்கள்லேருந்து தப்பிச்சாங்கன்னா இந்த நைட்டு எல்லாம் ஒன்றா இருக்கலாம் சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ளேயும் அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியில் இந்த ஷெரீஃப் வந்து இந்த க்ரீச்சரை சாவடிக்கிறாரா, கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடியுதுன்ட்டு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத லெவலுக்கு. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹாரர் த்ரில்லர், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.